சென்னை அண்ணா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மாடியில் தனி அறையில் வசித்து வந்த காவலாளியின் மனைவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமானது அதிர்ச்சியை உள்ளது சென்னை அண்ணா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றில் நேபாள நாட்டைச் சேர்ந்த ஒருவர் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியில் உள்ள அறை ஒன்றில்தான் காவலாளி மனைவியுடன் தங்கியிருந்தார் இந்நிலையில்தான் தான் என்று அடுக்குமாடி குடியிருப்பின் வாசல் பகுதியில் காவலுக்கு இருந்த அசந்த காவலாளி தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் உள்ளே புகுந்த மர்ம ஆசாமி ஒருவரோ ஒவ்வொரு குடியிருப்பாக நோட்டமிட்டுக் கொண்டே அடுக்குமாடி குடியிருப்பின் மொட்டைமாடி காவலாளியின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டியுள்ளார் வீட்டில் தனியாக இருந்த காவலாளியின் மனைவியோ வந்து கதவை திறந்ததுமே வீட்டுக்குள் புகுந்த அந்த மர்ம நபரோ அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பாதுகாரம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது சிறிது நேரம் கழித்து தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த கணவனை எழுப்பி கண்ணீர் மலுக விவரித்துள்ளார் அந்த பெண் இதையடுத்து இது தொடர்பாக அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காவல்துறையினர் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் அக்கம்பக்கத்து வீடுகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை பைக்கற்றி விசாரணை முன்னெடுத்தனர் பச்சை கலர் டிஷர்ட் அணிந்த ஆசாமி ஒருவன் உள்ளாளர்களுடன் அங்கு சுற்றித் தெரிவது தெரியவந்தது அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைந்து அக்கம்பக்கத்து வீடுகளில் மதில் சுவர்களில் ஏறி குதித்து அங்கு ஏதாவது விலை மதிப்புமிக்க பொருட்கள் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்த பின்பு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் குதித்து மேல்மாடியில் தனியாக இருந்த காவலாளியின் மனைவியை மிரட்டி பலாத்கார சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது விசாரணையில் அவன் அமந்தகரை கக்கஞ்சி நகரைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பதும் அந்த பகுதியில் வீடு வீடாக பால் பாக்கெட் போடும் வேலை பார்த்து வந்தபோது ஆளில்லாத வீடுகள் பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகள் போன்றவற்றை நோட்டமிட்டு கைவரிசை காட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பலாத்கார கொள்ளையனான ராமகிருஷ்ணனை கைது செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்